Hello, welcome back to my channel Shop Cook Consume. So, இன்னைக்கு எங்க வீட்லயே ஃபேமஸ் ஆன ஒரு ஃபிஷ் கட்லட் ரெசிபி பார்க்கலாம். So, இது கண்டிப்பா எந்த விருந்தாளிகள் வந்தாலும் எங்க வீட்ல கண்டிப்பா இருக்கும். இது எங்க அம்மா ஸ்டைல. So, வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம். So, ஃபர்ஸ்ட் இதுக்கு எனக்கு நல்லா ஃப்ளஷியான ஃபிஷ் தேவை. So, இதுக்கு நான் வந்து வெலை மீன் எடுத்திருக்கிறேன். So, வெலை மீனை நல்லா ஒரு நீல நீல சைஸா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இட்லி குக்கரில் ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஹிட் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு, அதாவது அந்த ரா ஸ்மெல் போட்டும். எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணாலும் ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்கின்ஸ் எல்லாம் பீல் பண்ணி அண்ட் போன்ஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ரேண்டமாக சங்கியான ஃப்ளஷ் பார்ட்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். போன்ஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி அண்ட் ஃப்ளஷ் எல்லாம் தனியாக வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு வேறு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பொட்டேட்டோ வேணும். நல்லா சின்ன வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற ரஸ்க் வாங்கிக்கிடலாம். டர்மரிக் பவுடர், எக்கு, சோம்பு, கறி லீவ்ஸ், சில்லி, அப்புறம் பட்டை அண்ட் மல்லிச்செடி, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு தவாவில் நான் வந்து இந்த வெங்காயம், கறி, சில்லி, கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் வந்து நல்லா ஒரு ஆயில் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். அண்ட் ஒரு மிக்சிங் ஜாரில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதாவது பட்டை, அப்புறம் சோம்பு, ரஸ்க் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ட்ரை பவுடராக க்ரியேட் பண்ணிக்கிடலாம். அண்ட் இந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபிஷ், டர்மரிக் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 times நம்ம எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த பெரிய சங்க்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகிடுது. இதுக்கு அடுத்தது இந்த ஆனியனையும் நம்ம வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ரஸ்கையும் ஆட் பண்ணி அண்ட் எக்கை உடச்சி ஊற்றி நல்லா கம்பைன் பண்ணுது. கம்பைன் பண்ணி நல்லா வந்து பேட்டி மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கிட்டா ஓரல் சின்ன பிடி கொலக்கட்டை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெஃப்ரிஜிரேட் பண்ண பிறகு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் ஆயிலில், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இது டக்குன்னு குக் ஆயிடும், ஏன்னா எல்லாமே குக் ஆனிருந்தாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எல்லாமே குக் ஆயிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள்.